தாங்கள் வந்த நோக்கம் என்னுடைய புது கவிதை ஒன்றை தங்களிடம் பாடி காட்டி பரிசில் பெற வந்திருக்கிறேன். பரிசு பாடு பாடி தொலையும். உன் வேகம் எனக்கு பிடிச்சிருக்கு, ஆனா வேகம் மட்டும் பார்த்தா தம்பி விவேகமும் இருக்கணும், புரியுதா? நான் தாதாடா, நான் நம்ப மாட்டப்பா. டேய் சத்தியமா நான் தாதாடா. அட போயா, ஐயோ நான் தாதாடா. போயா, எங்க அம்மா சத்தியமா நான் தாதாடா. சும்மா இருப்பா. டேய் நான் தாதாடா, ஊரே அப்படிதான் நான் கூப்பிடு தாதான்னு. அதாவது சர்ப்ளஸ் மணி நம்ம சமூகத்தை ஆட்டி படிக்க ஆரம்பிச்சது. இங்க இருந்துதான் காலாகாலமா உழைக்கிறவங்க கிட்ட இருந்து எல்லாமே உழைக்காதவங்க கிட்ட போய் சேர ஆரம்பிச்சது. இப்படி உலகம் பூராவும் உழைப்பாளர் தான் மாறி இருக்கு. ஆனா ரத்தம் சிந்தி, வேர்வை சிந்தி, கண்ணீர் சிந்தி உழைச்ச உழைப்பாளிக்கு எதுவுமே கிடைக்காம, உழைக்காம சொகுசு வாழ்க்கை வாழ்றவனுக்கு மட்டுமே எல்லா சுகமும் பணமும் எப்படி போய் சேர்ந்துச்சு? படுத்து நிமிஷம் நாள தாங்க முடியலையே. தலை வலிக்குதுரா, தலை வலிக்குதே, தலை வலிக்குது, தலை வலிக்குது. மயிர் மாதிரி இருந்ததுயா, மயிர் மாதிரி.